பெண்ணு வீடியோ பாட பண்ணா குமுட்டி கீரை வச்சு ஒரு கீரை கடை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குமுட்டி கீரைனா எப்படி கடையிறேன்னு பாருங்க. நேர்களே, குமுட்டி கீரை கடையிறது தேவையான பொருளுங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய வந்து ஒரு கீரை எடுத்து வச்சுக்குங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் வாங்கி இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான உப்பு எடுத்துக்கங்க. வரமிளகாய் வந்து ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கங்க. கருவேப்பிலை வந்து ஒரு 1 எடுத்து வச்சுக்கங்க. கொத்தமல்லி விதை வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கங்க. சீரகம் 1 ஸ்பூனுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கங்க. கீரைகள் வந்து மண் இருக்குங்க, அதனால நல்லா கழுவி எடுத்துக்கலாமுங்க. கீரையை கழுவுறதுக்கு இந்த மாதிரி குண்டால தண்ணி எடுத்து வச்சிருக்குங்க. கீரை இதுக்குள்ள போட்டுக்கலாங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா அலசணுங்க, அப்பதாங்க மண்ணெல்லாம் போகுது. நல்லா ஒரு 4 முறை கழுவி எடுத்துக்கலாங்க. கீரை வந்து இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணுங்க. வெங்காயத்தை வந்து அம்மிக்கல் வச்சு தட்டி எடுத்துக்கலாமுங்க. பச்சை வெங்காயம் போடுறத கீரைக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தட்டிக்கணுங்க. வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கலாமுங்க. இப்படி அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. சட்டி வச்சிடலாங்க. இந்த மாதிரி மண் சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. கீரை கடை இருக்கு. தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு சம தண்ணி ஊற்றிடுங்க. வரமிளகாய் இருக்குங்க, அது இதுக்குள்ள போட்டுலாங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்குங்க. மூடி வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வரைக்கும் கீரை போடணும் இல்ல. நல்லா ஒரு கலர் கலக்கி விட்டுருங்க. மஞ்சள் கீரை கட்டினா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க. திருப்பி மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. கீரை வெந்து வச்சுன்னு பாக்கலாங்க. நல்லா மணமா வருதுங்க. பாருங்க இப்படி நல்லா வெந்துச்சு. பாருங்க இப்படி தொட்டு பாத்தீங்கனால வெந்து போயிடும். வெந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சின்ன வெங்காயம் தட்டி வச்சு மாதிரி இது சேர்த்திடலாங்க. கொத்தமல்லி சேர்த்திடலாங்க. சீரகத்தை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பில் போடலாங்க மணத்துக்கு. உப்பு சேர்த்திடலாங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுங்க. அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. போட்டு மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வச்சுங்க. ஒரு துணி ஒண்ணு இப்படி சட்டிக்கு வச்சுக்கோங்க. காலை வந்து இந்த சட்டி கட்டி வச்சிருங்க. வச்சுட்டு இந்த பருப்பா முட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கடையுங்க. இப்படி கடைஞ்சிங்கன்னு தெரிஞ்சு இந்த கீரை ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. பாருங்க மனம் அப்படி நல்லா வருதுங்க. கடையை கடையை அவ்வளவு டேஸ்டா இருக்கு. மனம்னா அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. கொத்தமல்லி சீரகம் எல்லாம் போடுறீங்களா, அருமையா இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி கீரை கடைஞ்சி எந்த கீரை கடைஞ்சாலும் நீங்க இந்த மாதிரியே செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சட்டியில் போட்டு கடைஞ்சிங்கனாலும் நல்லா டேஸ்டா இருக்கு.
நல்லா கடைஞ்சிருங்க. மஞ்சத்தி இந்த டைம் நல்லா கடையும். நல்லா கடைஞ்சிட்டு பாருங்க. பச்சை வெங்காயம் பார்த்தனால உங்களுக்கு நல்லா டேஸ்டா இருக்குங்க. பல விதமா நான் கீரை கடையிலவங்க, இது வந்து அது வந்து இது ஒரு ஒரு விதமுங்க. நான் கடையிற கீரை வந்து ஒரு விதமுங்க. கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க. எங்களை கீரையை கடைஞ்சாச்சுங்க, வேற ஒரு பவுல் மாத்திக்கலாங்க. நாலு பேர் சாப்பிடறதுக்கு செஞ்சிருக்கேன் கீரையை. இந்த கீரைக்கு நெய் இருந்து ஊத்தி சாப்பிடுங்க. நேரில் இது வரைக்கும் குமட்டி கீரை வந்து எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வீட்டில் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.